ஜெர்மன் வரலாற்றில் முதன்முறையாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு, கடும் நெருக்கடிகள். மக்கள் ஜெர்மனியின் ஆண்டு பணவீக்க விகிதம் செப்டம்பர் மாதத்தில் 10% பதிவாகி உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் காணப்பட்ட 7.9% விகிதத்தை விட உயர்ந்தது ஜெர்மனியின் செப்டம்பர் பணவீக்க விகிதம். பல தசாப்தங்களில் முதன்முறையாக இரட்டை இலக்கங்களுக்குள் நுழைந்துள்ளது. இது இன்று வரை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த பணவீக்க விகிதமாகும். மேலும் உக்ரைனில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் தொற்று நோயால் ஏற்பட்ட விநியோக இடையூறுகளுக்கு பணவீக்க உயர்வு பங்களித்துள்ளன. ஐரோப்பாவில் சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் ஜெர்மனியைப் போலவே இப்பகுதியில் உள்ள பல நாடுகள் தற்போது பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. கோடை காலத்தின் 9 யூரோ நாடு தழுவிய பொது போக்குவரத்து டிக்கெட் மற்றும் எரிபொருள் தள்ளுபடி முடிவடைந்த முதல் மாதத்தை குறிக்கும் வகையில் செப்டம்பர் மாத ஆற்றல் மற்றும் உணவுக்கான விலைகளில் பெரிய அதிகரிப்பை கண்டது. இதற்கிடையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20% உயர்ந்துள்ளன. பால் மற்றும் முட்டைகள் 30% கூடுதலான அதிகரிப்பை கண்டன. கிழக்கு ஜெர்மன் மற்றும் பெர்லினில் அந்த எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அங்கு 45% திருப்தி அடைந்துள்ளனர். இதேவேளை மேற்கு ஜெர்மனிகளில் பாதி பேர் தங்களது எதிர்காலத்திற்காக பணத்தை ஒதுக்கிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தாலும் கிழக்கு ஜெர்மனியர்களில் 37% மட்டுமே அந்த கருத்தை பகிர்ந்து கொள்கின்றனர்.